வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலக சுகாதார அமைப்பு WHOவுக்கு 30 நாட்கள் கால அவகாசம் கொடுத்துள்ளார். இந்த 30 நாட்களுக்குள் உலக சுகாதார அமைப்பு தமது நடவடிக்கைகளை சீர்படுத்தாவிட்டால் உலக சுகாதார அமைப்புக்கு அமெரிக்கா வழங்கும் நிதியுதவியை முழுமையாக நிரந்தரமாக நிறுத்தப் போவதாக தெரிவித்துள்ளார் அவர். வழமையாக அமெரிக்க ஜனாதிபதி அதிரடியான தகவல்களை வெளியிடும் போது ஒரு ட்விட்டர் தகவலாக அதை வெளியிடுவார். அந்த தகவல் மறுநாளை மாறிய சந்தர்ப்பங்கள் பல உள்ளன. இதனால் அவர் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் எவ்வகையான மனநிலையில் இருக்கின்றாரோ அப்போது மனதில் பட்டதை ஜோசிக்காமல் ட்விட்டர் தகவலாக தட்டிவிடுவது வழக்கம். ஆனால் நடைமுறையில் அது காரியத்திற்கு உதவாது என சில அரசியல் விமர்சகர்கள் கூறியதுண்டு. இம்முறை உலக சுகாதார அமைப்புக்கு 30 நாட்கள் கால அவகாசம் கொடுத்த விஷயத்தில் அவர் வெறும் ட்வீட் தகவலை மட்டும் தட்டிவிடவில்லை. கூடவே உலக சுகாதார அமைப்புக்கு அவரால் அனுப்பப்பட்ட அதிகாரப்பூர்வ கடிதத்தையும் இணைத்திருந்தார். அவர் ட்வீட் செய்தது ஒரே ஒரு வாக்கியம்தான், கடிதத்தை படியுங்கள், எல்லாமே தெளிவாக இருக்கிறது என்பதே அந்த வாக்கியம். உலக சுகாதார அமைப்பின் தலைவருக்கு அனுப்பப்பட்ட 4 பக்க கடிதத்தில், நீங்களும் உங்களுடைய அமைப்பும் மீண்டும் மீண்டும் தவறாக அடியெடுத்து வைக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த நடவடிக்கையினால் உலகம் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறது. இதனால் உடனடியாக நீங்கள் உங்களுடைய போக்கினை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு 30 நாட்கள் கால அவகாசம் கொடுக்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அமெரிக்கா உலக சுகாதார அமைப்புக்கு வழங்கிய நிதி $553 மில்லியன். உலக நாடுகளிலேயே அதிகம் நிதி வழங்கும் நாடு அமெரிக்கா தான். உலக சுகாதார அமைப்பு WHOவின் முழு ஆண்டுக்கான நிதி தேவை $6 பில்லியன். இதில் அமெரிக்காவின் பங்களிப்பு முற்றிலும் நிறுத்தப்பட்டால் அந்த அமைப்பு தொடர்ந்து இயங்குவதற்கு மற்ற நாடுகள் தமது நிதி பங்களிப்பை அதிகரிக்க வேண்டியிருக்கும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அவரது எதிர்பார்ப்பு ஒன்றையொன்றுதான். கொரோனா வைரஸின் நோய் தொற்று சீனாவில் ஆரம்பமாகியது. அந்த வைரஸ் எப்படியான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது சீனாவுக்கு நன்றாகவே தெரியும். அத்துடன் அந்த வைரஸ் சீனாவிலிருந்து உலகம் முழுவதும் நிச்சயமாக பரவும் என்பதும் சீனாவுக்கு நன்றாகவே தெரியும். இருந்த போதிலும் உரிய நேரத்தில் இந்த விஷயத்தை வெளிப்படைத்தன்மையோடு கூறி உலக நாடுகளை எச்சரிக்கவில்லை சீனா என்பதுதான் அமெரிக்க ஜனாதிபதி நிரூபிக்க விரும்பும் விஷயம். இது போன்ற மருத்துவ ரீதியிலான ஒரு விஷயத்தை சீனா உலக நாடுகளுக்கு அறிவிக்க வேண்டுமானால் அந்த விஷயத்தை உலக சுகாதார அமைப்புக்கு கூறி அவர்கள் மூலமாக மற்ற நாடுகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் வழமையான நடைமுறை. அந்த வகையில் உலக சுகாதார அமைப்பு இந்த விஷயத்திற்குள் வருகின்றது. இந்த நோயின் பாதிப்பினை நன்கு அறிந்துள்ள சீனா அதை உரிய நேரத்தில் எமக்கு அறிவிக்கவில்லை என்று உலக சுகாதார அமைப்பு அறிவித்தால் அது போதும் அமெரிக்க ஜனாதிபதிக்கு. அதன்பின் அவர் உலக சுகாதார அமைப்பை விட்டு விடுவார், சீனாவை இறுகப்பற்றி விடுவார். தற்போது அமெரிக்க ஜனாதிபதி கொடுத்துள்ள 30 நாள் கால அவகாசத்தில் அமெரிக்க ஜனாதிபதி எதிர்பார்ப்பது போன்ற ஒரு வார்த்தை உலக சுகாதார அமைப்பிடமிருந்து வருமா இல்லையா என்பதை தற்போது சொல்வது மிகவும் கடினம். அமெரிக்கா உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகுவதால் ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பினை சீனாவோ அல்லது சீனாவுடன் கூட்டாக வேறு நாடுகளோ ஈடு செய்ய முன்வரலாம். அப்படி முன்வந்தால் அமெரிக்கா தனித்து போய்விடும். இங்குள்ள முக்கிய விஷயம் என்னவென்றால், அமெரிக்கா உலக சுகாதார அமைப்புக்கு எதிராக எடுத்துள்ள நிலைப்பாட்டிற்கு எத்தனை நாடுகள் முழுமையான ஆதரவு கொடுக்க போகின்றன என்பதுதான். ஏனென்றால் சில வேளைகளில் அவர்கள் அமெரிக்காவோடு நட்பு நாடாக தொடர்ந்தபடியே அமெரிக்காவை பின்பற்றாமல் போய்விடலாம். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஈரானுடன் செய்யப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறிய போது பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் அமெரிக்காவை பின்பற்றி வெளியேறவில்லை. ஆனால் இன்றும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளாக தொடர்கின்றன. இம்முறை அதுபோன்ற ஒரு நிலை ஏற்பட்டால் நோய் தொற்று விஷயத்தில் அமெரிக்கா உலக அரங்கில் தனித்து போய்விடும்.